In music, when you do something new, the first thing you hear from people is, ah, that's not possible. You can't do that. People won't like it. If it's good and you have an honest approach to it, and if you like it, and if you give your 100%, I'm sure people would like it. Whether you're a player or a composer, arranger, or you want to try something really, really new with all the internet and all the media stuff, go ahead. So don't wait for somebody to commission you. Commission yourself to do that magic. Welcome to Rangreza 2014. இன்னைக்கு புது யுகம்ல நீங்க பார்க்க போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஃபெஸ்ட் பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேங்க. நான் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் மியூசிக் அவர் ஃபீல்டாவே நம்ம எடுத்துக்கணும், அதை நம்ம கரியரா பர்சியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவரோட காலேஜ் கேஎம் காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டெக்னாலஜியில இருக்கும் புது யுகம்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ரங்ரேசா 2014, ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஃபெஸ்ட். ரஹ்மான் சாரோட மியூசிக் காலேஜ் கேஎம் கன்சர்வேட்டரியில் நடக்கிற ரங்ரேசா இவெண்ட் 2014 தாங்க இருக்கும். இந்த இவெண்ட் முதல் முறையாக இங்கே நடக்குது, அதுவும் புது யுகம் கூட இணைஞ்சு இவங்க இந்த ஈவெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கும் பெருமையாக தான் இருக்குது. இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே மோர் தென் 300 பீப்புள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ஓப்பன் ரெஜிஸ்ட்ரேஷனில் மோர் தென் 200 பீப்புள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெஸ்டர்ன் ஓக்கல், கர்நாடிக், பேண்ட், இப்படி 6 வேரியஸ் ஜானர்ஸில் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டேலண்டட் மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் தான் சொல்லணும். எக்கச்சக்கமான பேண்ட்ஸ் அவங்களோட திறமைகளை வந்து எல்லாருக்கும் காமிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்துட்டோம்னா அவங்களோட ஓன் காம்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை ரஹ்மான் சாரோட சாங்காக இருக்கட்டும், மெட்லியாக இருக்கட்டும், பழைய பாட்டு, புது பாட்டு, ரீமிக்ஸ், எக்கச்சக்கமான காம்போசிஷன்ஸோட வந்துட்டு இருக்காங்க. மோர் தென் 500 பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக 15 ஜட்ஜஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் மோஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க இருக்காங்க. ஸோ நானும் சரி, நீங்களும் சரி, நம்ம ஜட்ஜஸும் சரி, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கோம் இவங்களோட இசை மழையில் நினைறதுக்கு. நினைக்கிறேன் அண்ட் இவெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு சி த குவாலிட்டி ஆஃப் பீப்புள். நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஹாய், மை நேம் இஸ் சித்தார்த் திபின். நான் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி நான் கேஎம் மியூசிக் ஸ்கூல் வந்திருக்கேன் அவங்களோட கல்ச்சுரல்ஸ் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. இந்தியன் மியூசிக் பேண்ட் காம்படிஷன் ஜட்ஜ் பண்ண வந்திருக்கேன். நல்லா பேண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா கேஎம் ஸ்கூல் இஸ் குட் ஃபேண்டாஸ்டிக் நேம் ஃபார் ப்ரொஃபஷனலிசம் இன் மியூசிக். அப்போ எல்லாம் பேண்டும் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் டு ஹாவ் அ கிரேட் டைம். எல்லா
கேட்டகரிஸ்ல இருந்தும் பிரிலிமினரி ரவுண்ட் சைமல்டேனியஸா ஆரம்பிக்க போகுது. ஜட்ஜஸோட சேர்ந்து நம்ம டீமும் ரொம்பவே பரபரப்பா காத்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி வீல் கோயிங் ஃபார் எ பிரேக். இந்த நிகழ்ச்சி இசை யுகம். College of Music and Technology oda Rangreza 2014 oda mega periya music festival da inikku irukom verum paadagargalukku mattum illama instrumentalists mattum bands ku kuda alagana oru angigaram kudukra oru mega periya meeda idu indha oru beautiful ana college fest la pathina indha pakkam vande oru thani room la indian classical singing irukku vocals le vande live music indha pakkam adukapra instrumentalists ku thaniya innor room la ovvor room la avve music poite iru அந்த வகை இல்ல இப்போ நம்மள தாண்டி அந்த டோருக்கு அந்த பக்கம் பேண்ட்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அத போய் பார்க்கலாம் விடியவில்லை விடியவில்லை என்றால் பொழுது விடியாது விடியணும் விடியணும் என்றால் இனிமே விடியலாய் நீ வா மாதிரி வெளிய பேண்ட் 퍼ஃபார்மன்ஸ் இன்ட்ரஸ்டிங்கா ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க எல்லாம் ஒரு த்ரில்லோட எக்ஸைட்மென்ட்டோட காத்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் இதே நேரத்துல உள்ள நடக்கிற ஓக்கல் 퍼ஃபார்மன்ஸஸும் அருமையா போயிட்டு இருக்கு ஓக்கல்ல போத் வெஸ்டர்ன் அண்ட் கர்நாடிக் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெண்டு பேருமே ஜட்ஜஸ் இம்ப்ரஸ் பண்ற மாதிரியான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மாலை நேரம் மழை தூரும் காலம் இன்ஜன்னல்லோரம் நிற்கிறேன் நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சில மேகம் போலே மிதக்கிறேன் ஈதோ இன்னும் வளர்த்தீ உன் கையில் இன்னை கொடுத்தீ நீதானே புன்னகை மன்னன் உன்றானே நானே சங்கரா நாத ஸ்ரீராபரா வேத விஹாரஹர ஜீவேஸ்வரா சங்கரா நாத ஸ்ரீராபரா புள்ளி சேர்ந்து ஓவியம்
உள்ளம் சேர்ந்து காவியம் கோடு கூட ஓவியத்தின் பாகமே ஊடல் கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய இந்த வண்ணம் மேகத்தையே மாற்றி மண் சேரும் மழை போல மடியோடு விழுந்தாயேவா பூவாசம் புறப்படும் பெண்ணை நான் பூவரைந்தா ஓ சஜனா ஓ சஜனா बरखा बहार आई रस की पुहार लाई अखियों में प्यार लाई ओ सजना சோலோ வோக்கல்ஸோட பூத்தில் இருக்கோம் நம்ம இப்போ ரங்ரேஸா 2014 இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வோக்கலிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் அண்ட் அபிஜோத்துக்கு ரெண்டு பேரும் சைலண்டாக இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. சைலண்டாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹவு இஸ் த காம்படிஷன்? ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் பார்க்கறதுக்கு. நிறைய என்தூசியாசமாக நிறைய பேர் வந்து பாடுறாங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது நானும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும்னு. அது தவிர ஐ திங்க் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்பிரிட் இஸ் ரியலி நைஸ் டு சி. ஹவு இஸ் த ஸ்டாண்டர்ட்? ஏன்னா நீங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் போய் கல்ச்சர்ஸ் காமிக்கும் போது யூல் பி ஜட்ஜிங்களா அவ்வளோ விட நான் நல்லா பாடுறேனா அப்படிலாம் நிறையா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் இஸ் ரியலி குட். லைக் ஐ செட், நிறைய காலேஜஸ்லேருந்து எல்லாருமே இந்த எஃபர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ பாடுறதுக்கு. ஸோ அதுவே இட் டாக்ஸ் லாட் அபவுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் இட்ஸ் குட், இட்ஸ் ரியலி குட். உணவில்லாத போது இது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் இங்க உணவில்லங்க பெரிய விருந்தே இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா யாருக்குமே பசி எடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம கண்டஸ்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு ஃபுல் டே ஒரு மேஜிக்கல் மியூசிக்கல் ட்ரீட்டா தான் இருக்க போகுது. அதுவும் பேண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. Thank you.
எல்லோ பேண்ட்ல ஒருத்தரோட பேர் கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. யா, திஸ் இஸ் ஷைலு ரவீந்திரன் ஆன் தி கிட்டார்ஸ், பஞ்சம் ஆன் தி 8 ஸ்ட்ரிங்ஸ், அண்ட் ஷீனி ஆன் ட்ரம்ஸ், அண்ட் அனிதத் மேனன் ஆன் கஹான். இவர் தான் வந்து எல்லாரும் சார்பாகவும் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு அடிச்சு எல்லாரையும் இப்படி குனிய வச்சிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஷைலு, ஷைலு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களோட அந்த கர்நாடிக் ஃபியூஷன் பேண்ட் பீஸ் வந்து யாருக்குமே புரியாது அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் இவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு பீஸ்? இல்லை இல்லை, கர்நாடிக் மியூசிக்கை நாங்கள் டெவலப் பண்ணோம் பிகாஸ் இப்போ வந்து ராக், ராக்கு, ஜாஸு, ப்ளூஸ்ன்னு நிறையா போயிட்டே இருக்கு. பட் ஆனால் அது நம்ம ட்ரெடிஷன் இல்லை. அஃப்கோர்ஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு அதர் மியூசிக், நம்ம கர்நாடிக் மியூசிக்கை நாம பார்த்துக்கலாம்னா வேற யார் பண்ணுவாங்க? ஓ மை காட், இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கர்நாடிக் மியூசிக் வளரணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடலாம் வந்திருக்காங்க. சரி, இந்த பீஸை பற்றி ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே தெரியாது, ஒத்த கால நின்னீங்களே, ஷோ மீ தி எக்ஸ்பிளனேஷன். தக்கிட்ட தத்தாம் 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 தக்க தின தத்தாம் 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 தத்தாம் தாங் தத்தாம் தத்தாம் தா சத்தத்தையும் நிசப்தத்தையும் ஒரு மீடியமா வச்சு யூஸ் பண்ற ஆர்ட் தான் இசை. இது சொல்றதுக்கு வேணா இவ்வளவு ஈஸியா இருக்கலாங்க, ஆனா அவ்வளோ ஈஸியா இது யாருக்கும் கிடைச்சிடாது. இதுக்காக பல மணி நேரம் பிராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங்க பாஷனேட்டிவா எடுத்துக்கிட்டு இங்க வந்த பல பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம கூட இருக்கிற கோ பார்ட்டிசிபென்ட்ஸையும் பயங்கரமா அசத்திட்டு இருக்காங்க. நகுமோ மூகலதே நீ நஜாலி தெலுசி, நகுமோ ஓ மூகலதே நீ நஜாலி தெலுசி, நகுமோ ஓ மூகலதே நீ நஜாலி தெலுசி, நன்னு ப்ரோ ஓமுவே மந்திரவா நிசகம பனி சனித பமகதி சப ஜாரே அப்னே நிசக சகம கம பம பனி பனி சா ஜாரே அப்னே நிசக சகம கம பம பனி பனி சா சனி பனி த பத பம பம கமகரி சா ஜாரே அப்னே மந்திரவா ஜாரே அப்னே ஜாரே அப்னே மந்திரவா. ஆண்டவனே உன் மகிமையை யாரறிந்து உரை செய்வார், ஆண்டவனே உன் மகிமையை யாரறிந்து உரை செய்வார், ஆண்டவனே உன் மகிமையை யாரறிந்து உரை செய்வார். அறியே நான் ஒரு பேதை சரி கரி ரி சதா சரி சனி தத சரி கரி சனி தரி ரி 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 கரி ரி சனி த சரி கம க கரி கரி ரி சரி சனி த சனி த பத பம க ம கரி சரி கம த ச சனி த சரி கரி ரி சனி த க கரி சனி த ரி ரி சனி த ம சனி த ம த க க ம த ச த த சரி கரி ச சனி த ம த ச த ச சரி ச கரி சனி த ரி சனி த ப க ம த ச ச ச சா ச த ச ரி ச ரி க ரி ரி ச த க ரி ச நி த த ரி ச நி த ப க ம த ச க ம த ச ரி ச. அஞ்சி மோகன பிரியா ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ். ஆக்சுவலி நான் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு பிக் ஃபேன். இங்கே வந்து ஒரு சாங்காவது நான் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன், அது வந்து இன்றைக்கி நான் பாடிட்டேன். இருந்தாலும் ஆனால் இவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி பாடுறது, ஒரு ஸ்டேஜ் இவ்வளோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் நர்வஸாக இருந்தது ஆனால் பாடிட்டேன். இது வந்து ஒரு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. மியூசிக் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் இல்லைங்க, ஒரு கிரியேட்டிவ் இன்வென்ஷன், ரிவீலிங் ஆர்ட், கம்யூனிகேஷன் ட்ரீட்மெண்ட், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட மியூசிக்கை பேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுற எத்தனையோ ஆர்டிஸ்ட் அவங்க கோலை ரீச் பண்ணணுன்னு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. தீண்ட தீண்ட சிதக்கும்
மபனி சாத்தே சா மரிசனி பாசத்தே மபனி சாத்தே சா மரிசனி பத்னி சாத்தே மபனி சாத்தே முன்னாடி
யுகம் ரங்ரீசா 2014. ஓகே, பேண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அண்ட் ஓக்கலையும் இப்போ 40 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஜட்ஜஸ்லாம் அவங்களோட கடமையிலேருந்து டிவியேட் ஆகாமல் ஒவ்வொரு பிச்சையும் ஸ்ட்ரிக்டாக நோட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம ஸ்ரீரஞ்சனி சொன்னாங்க சாங் டியூரேஷனையும் நம்ம ஜட்ஜஸ் குறைச்சிட்டாங்கன்னு. ஆனால் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ரொம்ப கூலாக, ஜட்ஜஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவோன்னு ஒவ்வொரு பேண்ட் அண்ட் சோலோ சிங்கர்ஸ் போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராக்டிஸையும் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கையும் யூஸ் பண்ணி ஒரு ஹெவி காம்படிஷன் அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இவங்கிலிருந்து பெஸ்ட் காம்படிட்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜட்ஜஸ் தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்தார் சென்னை செய்தாலும் போதும். அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்தார் சென்னை செய்தாலும் போதும். தத்தியும் தின்னா தகதியும் தின்னா கடத்தையும் தின்னா தத்தும் தகதும் தத்தியும் தின்னா தகதியும் தின்னா தகதியும் தின்னா தத்தும் தத்தும் தத்த ஜுன்னு தக்க த ஜுன்னு தக்க த ஜுன் தொங்கட தக ஜுன்னு தக்க த ஜுன்னு தா கடத்தக தரகட தக ஜுன்னு தக்க த ஜுன்னு தக்க த ஜுன் தொங்கட தக ஜுன்னு தக்க த ஜுன்னு தா கடத்தக தரகட தக ஜுன்னு தக்க த ஜுன்னு தி தங்கட தக தரகட தக ஜுன்னு தக்க த ஜுன் தி தங்கட தக தரகட தக தி தங்கட தக தரகட தக தங்கட தக தரகட தக தி தங்கட தக தரகட தக தா தி தங்கடத்துக்கு தருகிடத்துக்கு தா கிட்டதி தங்கடத்துக்கு தருகிடத்துக்கு தா கிட்டதி தங்கடத்துக்கு தருகிடத்துக்கு தா கிட்டதி தங்கடத்துக்கு தருகிடத்துக்கு தா த ப ப ம ப த ப ப ம ப த ப த நீ த ப ம ம ப த நீ த ப ம நீ த ப ம த ப ம ப ப ம க ம ரி த த்ரீ ச நி த ப ச ச க ரி க க ப ச க ரி க க ம ப த ப ம த ப ம க ரி க ம ப த ப ரி நீ த ப ம த ம ப ம க ம ரி த த்ரீ த ப ப ப ப ப ம ப த ப ம ம ம ப த ப ப ம ப த த ப ம ப த ப ம ப த த ப ம ப த ப ம த த ப ம க ம ரி க க ப ம க ம ரி க க த ப ம க ப ம க ம ரி க ம ப த ப ச ச ம ப த ப ரி நீ த ப ம ப த ப ம த ப ப ம க ம ரி த த்ரீ. நல்ல டேலண்டட் சிங்கர்ஸையும் நான் இன்றைக்கி பார்த்தேன் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில். அதாவது ஹிந்துஸ்தானியும் பாடினாங்க, நம்மளோட கர்நாடிக் கிளாசிக்கலும் பாடினா.
சில பேர் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிகினர்ஸ்னு நல்லா தெரியறது. நானே வந்து ஒரு 18 வருஷமாக கற்றுருக்கேன் பாட்டு, இன்னும் கற்றுருக்கேன். ப்ராப்ளி ஐ நோ ஓன்லி 5 or 10% ஆஃப் வாட் ஐ ஆம் சிங்கிங். பட் எனிவே நான் என்ன கேட்டாலும் அதை நான் ரசித்து கேட்பேன், அது ஒன்று இருக்குது. அண்ட் பாடினா அதை கரெக்டாக பாடணும், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கரெக்டாக பாடணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, எஸ்பெஷலி வென் யூ கம் ஃபார் காம்படிஷன், அந்த ஸ்ருதியோட தாளத்தோட என்ன பாடுறோமோ அதை கான்ஃபிடென்ட்டாக பாடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அந்த